வணக்கம், என்னோட நேம் ரவிசங்கர். இந்த வீடியோ நான் சொல்ல போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ். இது வந்து ஹெச்விசியில் வந்து நிறைய ஏர் டயர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த கான்செப்ட். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி அதேமாதிரி என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, டாபிக்கில் வரலாம். ஓகே, ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஹாட் கேஸ் பைபாஸ் பண்ணணும்னா என்ன? உங்களுக்கு நேம்லேயே இருக்கும் பாருங்கள், ஹாட் கேஸ் பைபாஸ் பைபாஸ் பண்ணுறோம். இங்கேருந்து எங்கே பைபாஸ் பண்ண போகிறோம், எதுக்கு பைபாஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஒரு மெயினான இதாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் ஏர் ட்ரையர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஏர் ட்ரையர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ரூமில் இருக்கிற மாய்ஸ்சரை வந்து கம்மி பண்ணுறதுக்கோ, அப்படி இல்லைன்னா ஏர் கம்ப்ரஸர்ஸ் ஏர் கம்ப்ரஸரோட ஏரை வந்து ட்ரை ஏராக அனுப்புறதுக்காக இந்த மாதிரி ஏர் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ரெஃப்ரிஜரேட் ஏர் ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த கான்செப்டில் மட்டும்தான் இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் வந்து டான்ஃபோஸ் கம்பெனி அவங்க தான் அந்த பைபாஸ் வால்வ்ஸ் வந்து நிறைய ரெடி பண்ணுறாங்க. நிறைய நிறைய சைனா ஐட்டம்ஸ் இருக்குது, நிறைய வந்து லோக்கல் ஐட்டம்ஸ் கூட இருக்குது. பட் டான்ஃபோஸ் ஹாட் வால்வ் ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் தான் நிறைய இடத்துல வந்து நிறைய ட்ரைஸ்ல யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒரு பேசிக்காக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நான் வரைகிறேன். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் வால்வ் எப்படி ஒர்க் ஆகும், என்ன கான்செப்ட் எதுக்காகன்னு சொல்லி. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் எடுத்துங்க, அந்த ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரையர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஏர் ட்ரையர் ரெஃப்ரிஜரேட் ஏர் ட்ரையர்ஸ்க்குள்ளே இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் இருக்கும். எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஆன்டி ஃப்ரீசிங்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு கோல்ட் கண்ட்ரிஸோ இல்லாட்டி ரொம்ப லோடே இல்லாத இடத்துல ரெஃப்ரிஜரேஷன் சைக்கிள் கண்டினியூஸாக ரன் ஆக ரன் ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ரெஸர் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். கம்ப்ரெஸரில் வந்து கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து கேஸோட டெம்பரேச்சர் வந்து லோ ஆக தெர் இஸ் எ கட் ஆஃப் பாயிண்ட். ஒன்று வந்து லோ டெம்பரேச்சர் கட் ஆஃப் பாயிண்ட் ஒன்று இருக்கும், இல்லைனா ஹை ப்ரெஷர் கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கும். இப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ டெம்பரேச்சர் கட் ஆஃப் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ லோ டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகிட்டே போகுது. நம்ம இருக்கிறத விட வந்து ரொம்ப இப்போ 4 டிகிரி 5 டிகிரி மெயின்டைன் பண்ண போகிறோம். இல்லைனா டியூ பாயிண்ட், இப்போ ஏர் ட்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிபி டியூ பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. டியூ பாயிண்ட் வந்து 1-10 அப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க, இல்லைனா 1-5 மெயின்டைன். அந்த டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர் வந்து லோ ஆக லோ ஆக மைனஸ் 1 டிகிரி 0 டிகிரிஸ் வந்துடும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் மேலே ஒரு கண்டென்சேஷன் ஃபார்ம் ஆகி உள்ளே வந்து அந்த கேஸோட இது வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரெஷர் அதிகம் ஹாட் கேஸ்னாலே இப்போ வந்து ரெஃப்ரிஜரேட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எப்படி கம்ப்ரஸர்லேருந்து அவுட் வரும்போது கண்டென்சர் சைடில் வரும், அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர். அந்த கேஸை வந்து பைபாஸ் பண்ணி மறுபடியும் வந்து எவாப்ரேட்டரில் எவாப்ரேட்டரோட அவுட்லெட் மீன்ஸ் கம்ப்ரஸரோட இன்லெட்டுக்கு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது, அது சர்டன் டெம்பரேச்சர் இருக்கும். எப்போலாம் லோ டெம்பரேச்சர் லோ ஃப்ரீசிங் பாயிண்ட் வருதோ அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்து பைபாஸ் வால்வ் ஆக்ட் ஆகி உங்களுக்கு கேஸை வந்து சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த டிபி டிஃப்ரென்ஷியல் இந்த டியூ பாயிண்ட் நம்ம வந்து கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் வால்வ் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுது. கண்டிப்பாக வந்து ஏர் ட்ரைஸில் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பேசிக்காக நான் சொல்ல போகிறேன் பாருங்கள், இதான் வந்து கம்ப்ரஸர்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கண்டென்சர் போகுது, இங்கேருந்து எக்ஸ்பேன்ஷன், இங்கேருந்து எவாப்ரேட்டர். சரிங்களா, இது கம்ப்ரஸர். இப்போ வந்து இங்கே தான் வந்து லோடுன்னு சொல்லுவாங்க. இந்த லோடு வந்து ரொம்ப கம்மியாக இந்த லோடு வந்து ரொம்ப கம்மியாக இந்த சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைக்கிள் நடக்கும்போது இங்கே வந்து ஹை டெம்பரேச்சர், இங்கே வந்து லோ டெம்பரேச்சர், இந்த மாதிரி இப்போ சைக்கிள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ லோடு கம்மியாகிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இங்கே எந்த லோடுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சரே வந்து அதிகமாக சுத்த இங்கே கம்ப்ரஸில் வந்து கண்டென்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி உள்ளே வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போக ஆரம்பிக்கும். ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் போக ஆரம்பிக்கிறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற ஆயில் சரிக்கலாம், அந்த ஆயிலெலாம் வந்து உங்களுக்கு அதோடய ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்ச் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாட் கேஸ் பைபாஸ்ன்றது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த ஹாட் கேஸ் பைபாஸ் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ வந்து லோ டெம்பரேச்சர் போதோ, ரெஃப்ரிஜரேட் கேஸ் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சர் லோடு இல்லாமல் லோ டெம்பரேச்சர் போதோ, அந்த டைமில் வந்து இங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க. இப்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லோ டெம்பரேச்சர் நமக்கு எப்போ டிபி கம்மியாகதோ
இந்த இடத்துல இருக்கிற வால் வந்து ஓப்பன் ஆகி இது மூலியமா இந்த ஹாட் கேஸ் கண்டென்சருக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன எப்படி இருக்கும், ஹை டெம்பரேச்சர் வேப்பராக இருக்கும் சரிங்களா, ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் வேப்பராக இருக்கும், ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் வேப்பராக இருக்கும். இப்போ ஹை டெம்பரேச்சர் வேப்பர்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால இங்கே லோ ப்ரெஷர், இங்கே லோ ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதில் ட்ராவல் ஆகி வந்துட்டு கம்ப்ரஸருக்குள்ள எவ்வளோ தேவையான ஹீட் தேவையோ எந்த அளவுக்கு ஆன்டி ஃப்ரீஸ் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்குமோ அந்த டெம்பரேச்சருக்கு மெயின்டைன் பண்ணி சேர்தான் வந்து இந்த ஹாட் கேஸ் பைபாஸோட கான்செப்ட். இது வந்து எதனால பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டில் லோ லோட் லோடே இல்லாதப்போ லோடு வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது அப்படிமா, ரொம்ப வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டே போகுது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு ஒன்று கம்ப்ரஸர் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆகிடும். இப்போ கம்ப்ரஸர் ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, லோ டெம்பரேச்சரில் ஸ்டாப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கண்டினியூஸ் மாய்ச்சர் கண்டினியூஸாக வந்து ஏரில் இருக்கிற மாய்ச்சரை நம்ம எடுக்கணும் சரிங்களா, கண்டினியூஸாக வந்து ஏரில் இருக்கிற மாய்ச்சரை ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் கம்ப்ரஸர் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா ரெஃப்ரிஜரேட் சைக்கிள் நின்றும், ரெஃப்ரிஜரேட் சைக்கிள் நின்று போச்சுன்னா நம்மளுக்கு அங்கே வரக்கூடிய லோடில் வந்து மாய்ச்சரை ரிமூவ் பண்ணாது, அப்போ எனக்கு இதுவும் ரன் ஆகிட்டே இருக்கணும். பட் லோ லோட் கண்டிஷனில் வந்து பேசிக்காக வந்து கம்ப்ரஸர் ரன் ஆகிட்டே இருக்கணும், அதேமாதிரி ரெஃப்ரிஜரேட் சைக்கிள் ரன் ஆகிட்டே இருந்தால் மட்டும்தான் மாய்ச்சர் வந்து ரிமூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி இடத்துல இந்த ஹாட் கேஸ் பைப்பர்ஸ் வாலை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கேஸை வந்து டைரெக்டாக எவாப்ரேட் அவுட் சைடில் நம்ம கொடுத்துருவோம். அப்போது கம்ப்ரஸருக்கு போக போகிற கேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையாக போய் நம்மளுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுமோ அந்த கம்ப்ரஸருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஹாட் கேஸ் பைபாஸோட பேசிக்கான ஒரு கான்செப்ட் சரிங்களா. அதிகமாக ஏர் ட்ரையர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ரெஃப்ரிஜரேட் ஏர் ட்ரையர்ஸில் யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. இதுதான் இந்த வீடியோவோட கான்செப்ட். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.